கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கும் தொடர்ந்து நாம் இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்தை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் மத்தேயு 5:6-7 அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் இந்த 5:6-7 அதிகாரங்களை நாம் ஒவ்வொரு அதிகாரத்தையும் 3-3 பகுதிகளாக நாம் பிரித்து நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டு வந்தோம். மத்தேயு 5:3 3 பகுதிகளாகவும், 6:6 அதிகாரத்தை 3 பகுதிகளாகவும், 7:3 3 பகுதிகளாகவும் கற்றுக்கொண்டு வந்தோம். நாம் இந்த 3 பகுதிகளை, இந்த 3 அதிகாரங்களை கற்றுக்கொண்டு நாம் இந்த நாளிலே இந்த கடைசி காரியமாக அந்த 7:7 கடைசியில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. அதில் நாம் வாசிக்கிறோம், முட்டி உடையாக நாம் வாசிக்கிறோம், மத்தேயு 7:27 வசனத்தில், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகள், இதுவரைக்கும் மத்தேயு 5:6-7 இந்த 3 அதிகாரங்களில் அவர் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இயேசு கிறிஸ்து இப்படியாக நான் சொல்லிய இந்த வார்த்தைகள் என்று சொல்லி அவர் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் இன்றைக்கும் நாம் இயேசு சொன்ன இந்த வார்த்தைகளை, மத்தேயு 5:6-7 அதிகாரங்களிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் ஓரிரு வாரங்களிலே கற்றுக்கொண்டு நாம் இந்த முடிவுரையையும் பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் இவ்வளவு நாட்களாக, கிட்டத்தட்ட 40 வாரங்களுக்கு மேலாக நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த காரியத்தில் மத்தேயு 5:3 நமக்கு 3 காரியங்கள் நாம் பிரித்து நாம் படித்த காரியங்கள். யார் பாக்கியவான்கள்? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி 3 பகுதிகளாக நாம் பிரித்து வாசித்தோம். அதில் மத்தேயு 5:3 3 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும், யார் பாக்கியவான்கள், இவர்கள் பாக்கியவான்கள், இவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதப்பட்ட வேத வசனங்கள் அதிலே அடங்கியிருக்கிறது. மத்தேயு 5:13 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும், நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்கிற வார்த்தைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் 3 பகுதியாக, நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பூர்வத்திலே சொன்னதற்கும் இன்றைக்கு சொல்வதற்கும், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் காண்பித்து நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வேதத்தில் வாசிப்போமானால், முதலாவது நாம் இன்றைக்கு எல்லாரும் பைபிள் எடுத்துக்கிட்டு மத்தேயு 5:3 3 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும், யார் பாக்கியவான்கள் என்று சொல்லி எத்தனை முறை பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது என்பதை நீங்கள் தேடி பாருங்களேன். யார் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் தேடி பார்ப்போம். 5:3 3 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும் இங்கே யார் பாக்கியவான்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற அதை வேகமாய் நாம் தேடி பார்த்து எத்தனை விதமான பாக்கியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்வோமானால் அது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும். முதல்ல ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆரம்பித்து, அங்கே நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அங்கே அநேக பாக்கியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பாக்கியவான்கள் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சா? மற்ற எத்தனை பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஹலேலூயா. நாம் பார்ப்போமானால் அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், 8 முறை பாக்கியவான்கள் 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 என்று சொல்லிவிட்டு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எழுதிட்டு, கடைசியாக 11 வசனத்தில் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லியும் எழுதப்பட்டிருக்கு. எனவே அங்கே 8 முறை பாக்கியவான்கள் என்று சொல்லியும் 1 முறை பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லியும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம்.
இந்த எட்டு காரியங்களையும் நாம் பார்ப்போமானால் அங்கே ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தாழ்மையான சிந்தனை ஆவியில் பெருமையாக பேசுறதுக்கு பதிலாக தாழ்மையாக நான் ஆண்டவருடைய கிருபையால் தான் இருக்கிறேன் என்னுடைய திறமையினால் நான் செஞ்சிருவேன் நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் என்னால் எதையும் இந்த பூமியில் செய்ய முடியாதே நான் ஆண்டவுடைய கிருபையினால் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிமை உள்ளவர்களாக இருப்போமானால் அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் அங்கு சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொன்றையும் பார்த்து துயரப்படுகிறவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த நாட்களிலே நமக்கு இந்த பாக்கியமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் எதெல்லாம் பாக்கியம்னு சொல்லி சொல்ல மாட்டாங்களோ அதெல்லாம் இங்கே பாக்கியம்னு சொல்லி சொல்லியிருக்கு. பூமியில் பெருமை பிடிச்சிருந்தாங்கன்னா அவங்க பாக்கியம் உள்ளவர்கள் பெரியவங்க கொடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பூமியில் தங்களுடைய குறைகள் குற்றங்களை எல்லாம் உணர்ந்து துயரப்படுகிறவர்கள் ஐயோ நான் இப்படி பாவம் செஞ்சிட்டேனே தப்பு செஞ்சிட்டேனே இப்படி பொய் சொல்லிட்டேனே இப்படி அருவறுப்பானதை செஞ்சிட்டேனே என்று சொல்லி இப்படி பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிட்டேனே என்று சொல்லி துயரப்படுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு அப்படி துயரப்படுகிறவர்களை பார்த்து பூமியில் யாரும் பாக்கியம்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஆனால் இயேசு சொல்லியிருக்கிறார் அவங்க தான் பாக்கியவான்கள் என்று சொல்லி. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த பூமியில் கோபமாக இருந்து கோபத்தினால காரியங்களெல்லாம் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் அவங்க பாக்கியவான்கள். அவங்க தான் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். அப்படி கோபக்காரனாக இருந்து எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறவன் அவன்தான் எல்லாத்தையும் ஜெயிச்சுக்குவான் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் சொல்கிற வார்த்தை. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். பாருங்க இந்த பூமியில் மக்கள் நினைக்கிறது மாதிரி இயேசு யாரையும் பாக்கியவான்கள் என்று செய்ய அவங்களாம் நரகத்துக்கு போக வேண்டியவங்க இவர்கள் எல்லாம் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அவர்கள் பரலோகத்தில் ஆறுதல் அடைவார்கள் அவர்கள் பரலோகத்தில் இந்த பூமியையும் சுதந்திரித்து கொள்வது மாத்திரமல்ல பரலோக ராஜ்யம் வரும் பொழுது அங்கே ஒரு புதிய பூமி இருக்கும் அந்த புதிய பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அங்கே பார்க்கிறோம் தொடர்ந்து நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் நீதியாக தாங்க வாழணும் அதுதான் எனக்கு ஆசை அநீதி செய்கிறது ஐயோ அது கசப்பு அது வேண்டாம் நீ அநீதி செய்கிறதுல நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கலாம் அப்படி செய்கிறத பாக்கியம் என்று சொல்லி சொல்லவில்லை. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் நான் நீதி உள்ளவனாக தான் வாழ்ந்துட்டு போகணும்னு சொல்லி ஆசையாக இருக்கிறேன் அநீதி செஞ்சு வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதே போல் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள். நான் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யணும் மற்றவங்களுக்கு இறங்கி உதவி செஞ்சால் ஐயோ எனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ள பொருட்கள்லாம் போயிருமே என்கிட்ட குறைஞ்சி போயிருமே அப்படின்னு சொல்லி நினைக்காம இரக்கப்படுங்க மற்றவங்க மேலே இறங்கி உதவி செய்யுங்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் இருதயத்தில் இருக்க வெளியே எங்கெங்க தெரியும் தேவனுக்கு நல்லா தெரியும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் அசுத்தத்தை வைத்து கொண்டு நாம் வெளியே சுத்தம் உள்ளவர்களைப் போல நடிப்பது அல்ல இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதே போல சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அருமையான பிள்ளைகளை சமாதானம் பண்ணுறதுக்கு நம்ம எதையாவது கொடுத்து சமாதானம் பண்ணலாம் அப்படின்னா கொடுத்து சமாதானம் பண்ணிக்குவோம். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க வேண்டாம். அப்படி சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒன்றை கொடுத்தாகிலும் சமாதானம் கிடைக்குமானால் அதை விட்டு கொடுத்து சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அதே போல நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசித்தாகம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது மட்டும் இல்ல இன்னைக்கு நீதி செஞ்சு கஷ்டப்படுறதா இருந்தா கூட நீதியின் மேல் நீதி நிமித்தம் நீதி தான் செய்வேன் துன்பப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தா கூட நீதியில தான் இருப்பேன் அப்படின்னா அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா. பாருங்க இவங்க எல்லாருக்குமே பரலோக ராஜ்யம் உடையது.
தாழ்மையோடு பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னுடைய ஆவியிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுக்கிறவன் அவன் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹலலுயா. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எனவே பரலோக ராஜ்யத்தில் முதல் காரியம் முதற்கொண்டு கடைசி காரியம் வரைக்கும் இருக்கிறவர்கள், முதல்ல இன்றைக்கு தான் மனம் திரும்பினேன் என்று சொல்லி சொல்வது முதற்கொண்டு நீதி நிமித்தம் துன்பப்படும் வரைக்கும் வளர்ந்தவர்கள் எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் அவர்களுடையதாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரத்தில் 11-12 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளிலும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோக ராஜ்யத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று சொல்லி நாம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பேரை சொல்லி நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்ம பாக்கியவான்களாயிருப்போம். இன்னும் நம்மளை பொய் சொல்லி நீ தான் தப்பு பண்ணுன அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பேருக்காக வாழ்கிறபடினாலே பொய்யை சொல்லி நம்மை துன்பப்படுத்துவார்களானால் நிச்சயமாய் நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நான் அந்த நாளில் அழ வேண்டாம், சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடிபட்டு கால்களும் கைகளும் தொழுமரத்தில் மாட்டியிருக்கும் பொழுது அவர் சந்தோஷப்பட்டு பாட்டு பாடினது போல நாமும் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு பலன் மிகுதியாகும்படிக்கு சந்தோஷப்பட்டு களி கூறுவோமாக. ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தில் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். பரலோக ராஜ்யம் முழுவதுமாய் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். நாம் இது முதல் பகுதியாக நாம் கற்றுக்கொண்டோம். இரண்டாவது பகுதியாக நாம் வாசிக்கும் பொழுது 13வது வசனத்திலிருந்து, மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் 20வது வசனம் வரைக்கும் நாம் அங்கே வாசிக்கிறோம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இந்த 13வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிற அந்த பகுதியில் தேவன் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதற்கு நாம் தான் உப்பாக இருக்கிறோம், நாம் வெளிச்சமாக இருக்கிறோம், நம்முடைய நீதி வெளிப்பட வேண்டும். நாம் இவ்வளவு நேரம் கற்றுக்கொண்ட பாக்கியங்களைப் போல நாம் இந்த பாக்கியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நாம் உலகத்திற்கு பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். அந்த உப்பு எல்லாம் இதுதான். இந்த உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்லி சொல்லிவிடுவார்கள். அந்த உப்பு எல்லாம் ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் வாழ்கிறது இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு டேஸ்டாக இருக்கும். இந்த உலகத்தில் பாவத்தின் நிமித்தம் கவலைப்பட்டு துயரப்படுகிறவர்கள் அது இந்த உலகத்தில் ஒரு டேஸ்ட். பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முரண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வேதனை, அதில் டேஸ்ட் இல்லை, அது கசப்பு. அதே போல் சாந்த குணமாக இருக்கிறது இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு டேஸ்ட். இதெல்லாம் இல்லாமல் இருந்தால், இதெல்லாம் நான் உப்பாக இருக்கிறது கிறிஸ்தவர்களாகிய நாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் தான் உப்பாக இருக்கிறோம். அந்த உப்பே இதில் இல்லாமல், அந்த உப்பில் கூட இந்த சாரம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அது எதுக்கு உபயோகப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. ஒன்று பாருங்களேன், உப்பு வந்து தட்டு நிறையா, ஒரு சட்டி பானை நிறையா சாப்பாடு இருக்கலாம், ஆனால் உப்பு கொஞ்சோண்டு போட்டால் போதும் அந்த அந்த பானைக்கே ஒரு டேஸ்ட் வந்துடும். அதுபோல் இந்த உப்பு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை செயல்கள் இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் டேஸ்ட் இருக்காது. அது நமக்கு மட்டும் டேஸ்ட் இருக்காது, நம்ம தெருவுக்கும் டேஸ்ட் இருக்காது, நம்ம ஊருக்கும் டேஸ்ட் இருக்காது, நம்ம நண்பர்களுக்கும் உறவினர்கள் யாருக்கும் டேஸ்ட் இருக்காது. எல்லாருக்கும் கசப்பு தான் இருக்கும், ஐயோ வேதனை தான் இருக்கும். இப்படியா வாழ்றது, இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழணுமா அப்படின்னு சொல்லி சொல்லத்தக்கதாக கசப்பு தான் இருக்கும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் ஒப்பாக இருக்கிறோம். ஆவியில் எளிமை உள்ளவர்களாக, துயரப்படுகிறவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக, துயரம் என்று சொல்லி சொன்னால் ஏதோ கவலை என்று மட்டும் நினைச்சிடாங்க, பாவத்தை குறித்த துயரம்.
நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே என்கிறதை குறித்த ஒரு துயரம். அந்த துயரம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், இவள் எல்லாரும் பூமிக்கு உப்பா இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல வேலைகளுக்கு மத்தியிலே, பல விதமான தொழில்களுக்கு மத்தியிலே, நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளிலே நமக்கு இது எல்லாம் தான் உப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதில் இதை வந்து நாலு நாளாக பிரிச்சுக்கலாம். முதல்ல இருக்கிற நாலு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள். அடுத்த பக்கம் இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். பார்த்தீங்கன்னா இது ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று ஆரம்பம், இன்னொன்று முடிவு. ஆரம்பம் நமக்குள்ளாக ஆரம்பித்து மற்றவர்களுக்கு வெளிப்படுகிறதே இந்த நான்கு நான்காய் பிரிக்கிற காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆவியிலே எளிமையாக இருக்கிறவர்கள், தனக்கு ஆண்டவரே இறக்க செய்யுங்க, என்கிட்ட பாவம் இருக்குது, என் மேலே இறக்கமாக இருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற ஆவியில் எளிமை உள்ளவர்கள், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கேட்கிற அந்த நிலைமை போய் மற்றவர்களுக்காக இரக்கம் செய்கிறவர்கள், இரக்கம் உள்ளவர்களாய் மாறிவிடுகிறார்கள். முதலாவது, ஐயோ எனக்குள்ள பாவம் இருக்குதே அப்படின்னு சொல்லி துயரப்படுகிறவர்கள் இன்றைக்கு இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்களாய், அந்த பாவம்லாம் போய் போய் இன்றைக்கு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் மாறிவிடுகிறார்கள். முன்பாக தன்னுடைய இருதயத்தில் ஐயோ நான் யாருக்கூடையும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சாந்த குணமுள்ளவர்களாக தங்களுடைய இருதயத்தில் கோபம், சண்டை இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்களா இருந்தவங்க இன்றைக்கு மற்றவர்களை சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தனக்கு விரோதமாய் வருகிறவர்களை கூட சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள். தனக்குள் ஆரம்பம், பிறருக்கு முன் வெளிப்படுதல், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர். நான் நீதி தான் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருந்தேன், இன்னைக்கு நீதி செய்யறதுனால மற்றவங்க என்ன துன்பப்படுத்துறாங்க, ஆனாலும் நான் நீதி தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். எனவே இதில் முதல் ஆரம்பம் அங்கே ஆவியில் எளிமை உள்ளவர்களிலிருந்து ஆரம்பித்து நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களாய் நாம் மாறும் வரைக்கும், ஹல்லேலூயா, நாம் இந்த பாக்கியத்தில் வளர வேண்டும், இந்த பாக்கியமான வாழ்க்கையிலே வளர வேண்டும். இதில் எப்படி வளருவது? நாம் கடைசியில் வளர்ந்து நிற்பது எவ்வளவு தூரத்துக்குன்னு சொல்லி சொன்னால் எபிரேயர் 12:4 வாசிக்கிறோம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதிலே இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி எதிர்த்து நிற்கிற அளவு எவ்வளவு தூரத்திற்கு மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி ரத்தம் சிந்துபடிக்க பண்ணினார்களோ அதே போல் அவர்கள் பண்ணினாலும் கூட நான் பாவத்திற்கு விரோதமாய் நிற்பேன் என்று சொல்லி நிற்கும் வரைக்கும் நாம் இன்னும் வளரவில்லையே. ஹல்லேலூயா. நாம் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கே பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆனால் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்கு அது பரலோக ராஜ்யம் எவ்வளவாய் அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தாமே இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நமக்குள்ளாய் தருவாராக. இந்த பூமி முழுவதும் அக்கிரம மிகுதியாய் போய்விட்டது. ஹல்லேலூயா. இந்த பூமி முழுவதும் அக்கிரம மிகுந்து போய்விட்டது. அப்படி அக்கிரம மிகுந்து போயிருக்கிறது. குடும்பங்களுக்குள்ளாக வன்முறை, சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு விரோதமாய் வன்முறை, சிறுவர்களுக்கு விரோதமாய் வன்முறை, முதியோருக்கு விரோதமாய் வன்முறை, மதம் கொள்கை நிமித்தமாய் வன்முறை, மக்கள் போராட்டம் செய்து வன்முறை, மற்றவர்களை ஏமாற்றுவது, திருடுவது, அபாயமான மரணங்கள், இது எல்லாம் இந்த பூமியிலே வேதனை உள்ள நிலைமையாய் காணப்படுகிறது. இதற்கு மத்தியிலே இந்த உலகத்திலே நாம் எப்படி உப்பாக இருக்க வேண்டும், எப்படி வெளிச்சமாக இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. இந்த பூமிக்கு நாம் வெளிச்சமாக உப்பாக இருப்பதுதான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டது போல. ஹல்லேலூயா. நாம் பாக்கியமுள்ளவர்களாக இருந்து பூமிக்கு வெளிச்சமாக இருப்போமாக, நற்கிரியைகள் செய்வோமாக. ஹல்லேலூயா. கர்த்தாமே அப்படியா நம்மை உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும்படிக்கு கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இரண்டாவது பகுதியிலே இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது போல இரண்டு பகுதிகளாக உலக வரலாறை நாம் பிரிக்கலாம். கிமு கிபி என்று சொல்லி
கிமு நியாயப்பிரமாண காலம், கிபி கிருபையின் காலம். நியாயப்பிரமாணத்தின் காலம் என்பது அது மோசேயினால் கொடுக்கப்பட்டது. கிபி கிறிஸ்துவுக்கு பின்பாக இருக்கிற இந்த நாட்கள் அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு இந்த கிருபையின் காலத்தினுடைய சட்டங்களை தான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் இந்த கிருபையின் காலத்தின் பிரசங்கம். அவர் நியாயப்பிரமாணம் சொன்ன காரியங்களை எல்லாம் அங்கே குறைவாக சொல்லியிருந்தது இப்பொழுது அவர் நிறைவாக சொல்ல போகிறேன். அவர் புதிய பிரமாணத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். அதற்கு பேர் அது சுயாதீன பிரமாணம் என்று சொல்லி பெயர். கிமு கிறிஸ்துவுக்கு முன்னால் இருந்தது நியாயப்பிரமாணம். இது சுயாதீன பிரமாணம் அல்லது கிருபையின் பிரமாணம் என்று சொல்லி இதற்கு பெயர் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த புது சட்டத்திட்டங்களை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை வேதத்தில் அநேக இடங்களில வாசிக்கிறோம். எனவே பழைய ஏற்பாட்டு காலத்தை நம்ம படிக்கும் பொழுது அங்கெல்லாம் இப்படி தானே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு பதிலாக அதை விட நாம் அதிகமாய் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 10:4 வாசிக்கிறோம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்காக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். கிறிஸ்துவோடு நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிந்து போனது என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 8:8-13 அங்கே அதே போல நான் வாசிக்கிறோம். அங்கே 8 அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்கிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடு நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தின் காலம், இப்பொழுது புது உடன்படிக்கையின் காலம். 13 வாசிக்கிறோம், புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அங்கு சொல்லப்படும். எனவே இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின் காலம் உருவழிந்து போன காலம். ஹல்லேலூயா. இன்றைக்கு புதிய பிரமாணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த புதிய பிரமாணத்தை குறித்து நாம் 3 நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மத்தேயு 5:21-48 புதிய பிரமாணம், நியாயப்பிரமாணத்தின் முடிவு. இன்றைக்கு நியாயப்பிரமாணம் நிறைவேறிவிட்டது. தேவன் அன்றைக்கு குறைவானதை வைத்திருந்தார், இன்றைக்கு நிறைவானது வந்துவிட்டது. அன்றைக்கு எழுத்தில் எழுதப்பட்ட, கல்லில் எழுதப்பட்ட சட்டங்கள் இன்றைக்கு இருதயத்தில் எழுதப்பட்ட சட்டங்கள். ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் புது பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புது பிரமாணத்தை குறித்து மத்தேயு 5:21-48 வாசிக்கிறோம். அதில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் ஒவ்வொன்றும் சொல்லும் பொழுது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. முன்னால் இருந்த காலத்தில் இப்படி தான் சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நான் வாசிக்கிறோம். அங்கே மொத்தம் 6 இயேசு கிறிஸ்து அப்படி சொல்கிறதை நான் வாசிக்கலாம். நீங்கள் பைபிள் எடுத்து அதில் அந்த 6 சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி, நீங்கள் பழைய பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து புதிய காரியத்தை சொல்லியிருக்கிறார். பூர்வத்தாருக்கு சொல்லும் பொழுது கொலை செய்யாதிருப்பாயாகனு சொன்னாங்க. இன்றைக்கு என்ன சொல்லியிருக்குது நீங்களே படித்து பாருங்க. அங்கே பாருங்க, கோபித்து கொள்பவன், சகோதரனை முட்டாள் என்று சொல்லி சொல்லுகிறவன், இவர்கள் எல்லாரும் தண்டனைக்குரியவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதுபோல 2, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கு இச்சையோடு பார்ப்பதே பாவம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிற அந்த பாவம்லாம் எவ்வளவு தூரத்துக்கு பாவம்னு சொல்லி அதில் சொல்லியிருக்கு பாருங்க, உன் கண் இடரல் உண்டாக்கினால் அது புடுங்கி போட்டுரு. பாருங்க, இச்சையோட பார்க்கறது எவ்வளவு பெரிய பாவம். இந்த உலகத்தில் மக்கள் இதெல்லாம் நினைக்க மாட்டாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் இது 2000 நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இந்த காலத்திற்கு அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதே போலதான் அந்த காலத்திலேயே நினைச்சாங்க, இந்த எங்க வாழ்க்கைக்கு இது பிரயோஜனம் இல்லை, ஏன்னா பாவத்திலேயே வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த இச்சையோடு வாழ்வதுதான் அழகு. ஹல்லேலூயா.
ஆனால் இயேசு கிறிஸ்து நாமை தீட்டில்லாத ஒரு பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட தீட்டுக்கள் இச்சையோடு பார்க்கிறார், தீட்டே இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லி நமக்கு ஒரு புது சட்டத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே தன் மனைவியை தள்ளிவிடலாம் என்பது பழைய ஏற்பாட்டு சட்டம். ஹல்லேலூயா. இன்றைக்கு சிலர் புருஷனை கூட தள்ளிவிடுறாங்க, மனைவியை தள்ளிவிடுறாங்க. அப்படி செய்கிறதுலாம் பழைய ஏற்பாட்டு சட்டம். புதிய ஏற்பாட்டு சட்டத்தில் வேசித்தன முகாந்தரம் தவிர வேறு எந்த காரியத்தை கொண்டும் நாம் தள்ளிவிடக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். நான்காவது காரியமாக பொய் சொல்லக்கூடாது, பொய் ஆணையிடக்கூடாது. அதாவது கோர்ட்டில் போய் குற்றவாளியை குற்றப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் பொய் சொல்லி குற்றப்படுத்தக்கூடாது. பொய் சொல்லி ஒரு குற்றவாளியை நீதிமான் என்று சொல்லியும் சொல்லக்கூடாது, பொய் ஆணையிடக்கூடாது. அது வந்து பழைய ஏற்பாடு. இன்றைக்கு உள்ளதுன்னு சொல்லணும், இல்லதுன்னு சொல்லி சொல்லணும், சத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு எழுதியிருக்கு. அதே போல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். உனக்கு யாராவது ஒருத்தன் கஷ்டத்தை பண்ணான்னா அவனுக்கு திரும்ப கஷ்டத்தை கொடு, அது வந்து நியாயம் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டு. இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்க ஒருத்தன் நமக்கு தீமை செஞ்சால் அவனோட எதிர்த்து கூட நிற்க வேண்டாம், அதை விட்டுட்டு வெளியே தள்ளி போயிடு. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு உலகம் ஃபுல்லாக வச்சுருக்கிறார். உலகத்தில் இன்னொரு இடத்துல நம்ம நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு இடத்த தருவார். ஹல்லேலூயா. தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லி அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அதே போல சத்துருவை பகைப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு சொல்லணும். மங்களாம் சொல்லியிருக்கு, சத்ருவை பகைக்கணும், நண்பர்களோட தான் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு சத்ருவை சிநேகியுங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறதை பார்க்க. எனவே பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டதற்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்று சொல்லி சொல்வதற்கும் அவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த காரியங்களை மீண்டும் ஒரு முறை அதை வாசித்து பாருங்கள். மத்தேயு 5:27-41 48 உள்ள காரியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதையெல்லாம் அது நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அதை நாம் கடைபிடிப்பது எவ்வளவு நன்மை என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்து கொள்வோமாக. அதை நாம் விட்டுவிட வேண்டாம். அதை ஏதோ இந்த உலகத்துக்கு இன்னைக்கு நமக்கு ஆகாது என்று சொல்லி தள்ளி போட வேண்டாம். அப்படி தள்ளி போடுவது நிச்சயமாய் நமக்கு அது நன்மையை அளிப்பதில்லை. நாம் பரலோக ராஜ்யத்தில் சேருவதற்கு நமக்கு அது பிரயோஜனப்படாது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் எல்லாருக்கும் இப்படியே நாம் செய்வோமானால் நாம் அந்த அதிகாரத்தில் கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 5:45 வாசிக்கிறோம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அவர் தேவன். அவர் நினைத்தால் இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிச்சத்தையும் எகிப்தியருக்கு இருளையும் கொடுக்க அவரால் கூடும். ஆனால் இன்றைக்கு அவர் எல்லாருக்கும் சூரியனை கொடுக்கிறார், எல்லாருக்கும் மழையை கொடுக்கிறார். கர்த்தர் அவ்வளவு தூரம் செய்கிறபடினாலே நாமும் அதே போல சினை செய்து பிதாவின் குணத்துக்கு ஒத்த செயல்களாய் நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. 48 மாத்திரம் வாசித்து நாம் முடிக்கிறோம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணர்களாய் இருங்கள், இருக்க கடவீர்கள். ஆமீன், ஆமீன். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளின்படி வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன்.